ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பேச போகிறோம். இது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் விஸ்வா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஜூ, நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரசியல் பார்வையில் எல்லா விஷயங்களும் பேசுகிறோம். இதில் வந்து அரசியல் பார்வை இருக்கா இல்லைன்றது, ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, ஆம்னி பேருந்துகள். நீங்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் வந்து ட்ரெயின் கடைசி நேரத்தில் வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறதுல பஸ்ஸை நம்பி தான் போகிறீங்க. இன்றைக்கி இந்த ஆம்னி பேருந்துகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. எப்போ தீபாவளி டைமு, பொங்கல் டைமு, பண்டிகை டைமு, இப்போல்லாம் வந்து ஜனங்க இந்த வெக்கேஷன் இல்லாமல் இந்த ஒரு நாள் லீவ் வந்தாலே வெள்ளிக்கிழமையே கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்களும் வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் ரேட்டு கம்மியாக இருக்குது. மற்ற நாட்களில் வந்து கூடுதல் கட்டணம்னு சொல்கிறாங்களே, அந்த கூடுதல் கட்டணம் எப்படி இருக்குது? இப்போ வந்து இந்த புதிய பேருந்து நிலையம் வரும்போது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது எங்களுக்கு தர கட்டி கொடுக்கல, சரியான இது இல்லை, மக்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் பொதுமக்கள் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த ஆம்னி பேருந்துகளோட அட்ராசிட்டிஸை பற்றி எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன்? இல்லை அட்ராசிட்டிஸுங்கிறது என்னன்னா, முதல்ல நீங்கள் அதனுடைய கட்டணங்கள் வந்து எப்படி விதிக்கிறாங்க? எடுத்துக்காட்டு 500 கிலோமீட்டர் தொலைவு, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வர வரைக்கும் அந்த ஆம்னி பேருந்துக்கான டீசல் செலவு, சரிங்களா, ஒரு எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிது, ஒரு ஆவரேஜ் 7-10 கிலோ கிடைக்குதுன்னு வச்சுட்டா கூட ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் கிட்ட அவங்க டீசல் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் டோல்கேட்டினுடைய காசு இருக்குது, அது ஒரு 5,000 ரூபாய்னு போடுங்க, 30,000 ரூபாய் ஆச்சுங்களா. டிரைவருக்கு இவங்க டிரைவர் கிளீனருக்குலாம் மாத சம்பளத்தில் தான் கொடுப்பாங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய்னே போடுங்க, சரிங்களா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 31,000 ரூபாய் அதிகபட்சமாக, இல்லை 32,000 ரூபாய் ஆகுது. இப்போ ஒரு 50 படுக்கை வசதி கொண்ட ஒரு ஆம்னி பேருந்தில் 1,000 ரூபாய் மினிமம் வந்து வசூல் பண்ணுறாங்க சாதாரண நாட்களில். அப்போ 50,000 ரூபாய் வந்துருச்சா, செலவு எவ்வளோவாச்சு, 30-32,000 ரூபாய் செலவாச்சு. இது இல்லாமல் வந்து கீழே வந்து லக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து ரெகுலர் எடுத்துகிட்டு போகிறது, லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் 5,000 ரூபாய்னு போடுங்களாம். ஸோ எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் கழித்து கூட்டி கழித்து இவங்களை வட்டி, முதலீட்டுக்கான வட்டி, மாத டியூக்கான காசு எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு குறைந்தது துண்டாக 10,000 ரூபாய் நிற்கும் சாதாரண நாட்கள்லேயே. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒருவேளை பேருந்துக்கு பேருந்து மாறலாம், அவ்வளோதானே தவிர, ஆனால் வந்து லாபம் இல்லாமல் நட்டத்துக்கு இயங்கலை. முதல்ல நட்டத்துக்கு இயங்கினா வண்டி ஓட்ட மாட்டாங்க, அதுவே அடிப்படை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வார நாட்கள் அப்படிங்கும்போது, குறிப்பாக இந்த ஐடி கம்பெனிகள்லாம் வந்ததுக்கு பிறகு இவங்க ஊருக்கு போயிட்டு வர ஐடி இளைஞர்கள், அதே போல் பணி நிமித்தமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் அன்னைக்கு அப்படியே 1,500, 2,000, 3,000, 4,000லாம் அதே சாதாரண நாட்களில் 1,000 ரூபாய்க்கு வந்து இருக்கக்கூடிய அந்த படுக்கை வசதியும் அதே போல் உட்காரும் அமரும் வசதியும் 100-200 ரூபா வித்தியாசத்தில் கொடுக்கப்படுது. அப்போ நினச்சி பாருங்கள், ஆமாம், 2,000 ரூபாய்னு போட்டால 2 மடங்கு. அப்போ நீங்கள் வந்து 50,000 ரூபாய் வசூலுங்கிறது 1,00,000 ரூபாய் வசூலாகுது, ஆனால் அவருடைய செலவு அதே 30-35,000 ரூபாய் தான் செலவாகுது. அப்போ 65,000 ரூபாய் அவர்களுக்கு வந்து லாபம் வருது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்னு போட்டாலே மாதத்துக்கு 3,00,000 ரூபாய், வார இறுதி நாட்கள் இந்த 2 நாட்கள்லேயும் இவங்களுக்கு வந்து அதில் ஒரு 50,000 ரூபாய் கூடுதல்னு போட்டால் அதில் ஒரு 2,00,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,00,000 ரூபாய் வருவாய் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வார நாட்களில் வந்து 2,000 ரூபாய் கொடுத்து போகிறதுக்கு வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. இதில் 2 தவறுகள் இருக்குது. நிறையா வந்து இப்போ கோயம்புத்தூர் திருநெல்வேலிக்காரங்களை தான் அதிகமாக குறை சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாலும் போகிறாங்க சார் இவங்க பேசஞ்சர்ஸ், உங்கள் ஊருக்காரங்க தான் அப்படின்னு நினைவே சொல்கிறாங்க. எங்கிட்டே சொல்கிறாங்க, கோயம்புத்தூர்காரங்க தான் சார் குசும்பு அதிகமாக இருக்குது, 3,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணாலும் போகிறாங்க சார். அப்போ நீங்கள் வந்து போகாமல் நிறுத்தினா தானே நீங்கள் வந்து இவங்க ரேட்டை குறைப்பாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வந்தே பாரத்னு போடுறாங்க, வந்தே பாரத்தை 5.5 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1,200 ரூபா போட்டால் அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 100 போகுது. ஸோ இப்போ பயணம்ங்கிறது வந்து ஒரு தேவையாக இருக்குது, எப்படியாவது போகணும், அது சொகுசாக போகணும் அப்படிங்கிறது இருக்குது. சொகுசு என்பதை விட வந்து உடல் சலிப்பு இல்லாமல் போகணுங்கிறது தான். சொகுசுங்கிற சொல்லு நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, சலிப்பு இல்லாமல் போகணும். சலிப்பு இல்லாமல் போகணும், உடம்புக்கு வந்து போனோம்னா அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்போ இது என்னென்னா, இப்போது இது அதுவும் இப்போ தீபாவளி பொங்கல் நாட்களில் 4,000 ரூபாய் வரைக்கும்லாம் அந்த ஆம்னி பேருந்துகள் ஏற்றுறாங்க. இதுதான் லாபம். சமயம் கிடைக்கும் போது ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம் வந்து ஒரு பொங்கலுக்கோ திருவிழாவுக்கோ ஒரு ஊருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு ஆளுக்கு 4,000 ரூபாய்னா 20,000 ரூபாய் டிக்கெட்டுங்க போயிட்டு வரதுக்கு, 40,000 ரூபாய் டிக்கெட்லேயே போயிடுது.
நீங்கள் அதற்கு இதனால தான் நீங்கள் வந்து சென்னையில் இருந்து ஒரு காலத்தில் நாங்களாம் வந்து கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூருக்கு இருசக்கர வாகனத்திலே வந்துட்டு போயிருக்கிறோம். நானே நண்பர்கள்லாம் முதன் முதலாக கோயம்புத்தூர் சென்னை வந்தபோது அப்போ வந்து வேலைக்கு வரும்போது அதை நாங்கள் வந்து பொழுதுபோக்காக போனோம். ஆனால் இப்போ நீங்கள் திருவிழா காலங்களில் பாருங்கள், கணவன் மனைவி குழந்தை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு இருசக்கர வாகனத்தில் பேக்கை பின்னாடி கட்டிக்கிட்டு எல்லோரும் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரயில் டிக்கெட் கிடைக்கல, ஆம்னி பேருந்துகளில் 1000 2000 போக முடியலங்கிறக்கால இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க, உயிரை பணைய வச்சு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அதனுடைய பாதிப்புகள், இதெல்லாம் பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் எங்களுக்கு லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஆம்னி பேருந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க? இவங்க வந்து போகிறது இங்கேருந்து போகும்போது ஒரு மோட்டல்னு ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துவாங்க, 3-10 கிலோமீட்டர் பின்னுக்கு 10 கிலோமீட்டர் காலரவமே இல்லாத ஒரு நடுக்காட்டில் ஒருத்தர் மோட்டல்னு ஒருத்தர் வச்சுருப்பான், அங்கே யூரின் போகிறதுக்கு 5 ரூபா அவன், அது வந்து அது வெளியில் போக முடியாது, போகக்கூடாது, வெரைட்டி வெரைட்டி உள்ளே அனுப்புவான். அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 பேருந்து 1000 பேர் வந்தாங்கன்னா அவனுக்கு 5 ரூபா போட்டால் அதுவே 5000 ரூபா அவனுக்கு வந்து வருவாய். டீ காஃபி 20 ரூபா 30 ரூபாயின்றான், உங்கள் சாய்ஸுக்கு நீ குடிக்க முடியாது. டிஃபன் வந்து பெரும்பாலும் ஆம்னி பஸ் நிறுத்த நேரத்தில் டிஃபனும் கிடைக்காது. இதுதான் அந்த அரசு பேருந்துகளே இந்த மோட்டலுங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு போடுவோம், கத்தி காட்டி மிரட்டாத கேட்டால் டிப்ஸ் கேட்பான். அங்கே உள்ளே இருக்கிறவன் ஒரு தோசை 10 ரூபா தோசைக்கு 40 ரூபா போடுவானுங்க, கூட டிப்ஸு 10 ரூபா சண்டை போட்டு கேட்பானுங்க, கொடுக்கலன்னா மூஞ்சில் அடிச்சிருவானு போல். ஸோ இப்படிப்பட்ட மோட்டல்கள் கொண்டு போய் நிறுத்துறது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபெசிலிட்டிஸ் இப்போது நான் 2006 இருக்கல அந்த காலகட்டத்தில் நான் இத்தாலி போனுவேன், ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் பயணம் செய்துவேன். அப்போவே ஆம்னி பேருந்துகள் அந்த ஊரில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. 2024 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறீ ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி உள்ளே வைக்க முடியுது. அவனால் எவ்வளவு பேர் வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க வந்து அடிக்கடி யூரின் போகணும், நீ அப்போ யூரின் போகிறவனை போய் நீ வந்து டிரைவர்கிட்ட கேட்டோம்னா இருங்க இங்கே நிறுத்த முடியாது அங்கே நிறுத்த முடியாதுன்னு கொண்டு போய் நிறுத்துவானுங்க. ஸோ இது என்ன கம்ஃபர்ட் கொடுக்குறீங்க நீங்கள்? வேறு வழி இல்லாமல் பொட்டிக்குள்ள அடைபட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி சீரியல் லைட்டு, அப்புறம் அந்த கலர் கலரான சீட்ஸு, நீங்கள் படுத்துக்கிட்டு இப்படி படிக்கலாம், பார்க்குற லைட்டு இதெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க, படுக்கிறதுக்கு அழகாக இருக்குது, அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடியது வந்து முதல்ல உரிமையை கொடுக்குறீங்களா? நீங்கள் ஒரு பேசஞ்சர் வந்து காசை கொடுத்து வரேன்னா எனக்கான ரைட்ஸ் என்ன இருக்குது? ஒரு நீங்கள் வந்து ஒரு யூரின் போகிறக்கோ விருப்பப்பட்ட இடத்துல இல்லை சாப்பாடு விருப்பப்பட்ட இடத்துல நிறுத்த முடியாது, நிறுத்தி வாங்க முடியாது. அவங்க வைக்கிறதா சட்டம், உள்ளே ஏரிக்கு வந்துட்டு இறங்குற வரைக்கும் அவன் வைக்கிறதா, டிரைவர் அந்த கிளீனர் வைக்கிறதா சட்டமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன கம்ஃபர்ட் கொடுக்குறீங்க? இது எந்த அரசாங்கம்? அரசாங்கத்தை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அரசு பேருந்துகள் ஒன்று மோட்டலில் நிறுத்துனா பாருங்கள், அதை விட கேவல உலகத்தில் இது இருக்க முடியாது. அதையவே அரசு நிர்வாகம் கட்டுப்படுத்தலை, தனியார் பேருந்துகளை இவங்க போய் என்ன போய் கட்டுப்படுத்தி என்ன செய்ய போகிறாங்க? ஸோ இதெல்லாம் ஒரு அவலம், மக்கள் இதற்கு வந்து குரல் கொடுக்கணும். அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை நிறுவனத்திலே அவங்க போக்குவரத்துலேயே அவங்க செய்யலை, அப்படி அப்படி தனியாரில் செய்வாங்க. இது தனியார் உரிமையாளர்கள் வந்து இது நீங்கள் ஒன்றும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகணும்னா சராசரியாக நீங்கள் 100 ரூபாய் அன்றாடம் சேர்த்திக்கங்கன்ற வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்கள்லாம் நாங்கள் ஏற்ற மாட்டோம், அன்றாட டிக்கெட்டில் 100 ரூபா சேர்த்திக்கிறோம், உங்களுக்கு டெய்லி 100 ரூபா கிடைக்கிறதில்ல, மாதத்துக்கு வந்து 3000 ரூபா ஒரு சீட்டு கிடைச்சிருதில்ல, உங்களுக்கு 10 சீட்டுக்கு 30000 ரூபா 5 சீட்டுக்கு உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா வந்துடுது. ஆனால் அவங்க அப்படி ஒரே நாளில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரே நாள் எடுக்கணும், யாரு கத்தி காட்டி மிரட்டுற மாதிரி தானே அது? அது ஒரு வழிப்பறி தான், உண்மையான வழிப்பறி அது, அது வந்து மிரட்டி வாங்குற வழிப்பறி தான் அது. ஸோ இது எத்தனை நாளைக்கு வந்து மக்கள் பொறுத்து போகிறாங்கன்னா மக்கள்கிட்ட அதாங்க, நமக்கு என்னென்னா நான் போய் ஊருக்கு போய் சேர்ந்தா போகுதுன்னு காசு இருக்கிறவன் போயிடுறான், இல்லாதவ 1000 கணக்கான பேர் ரோட்டில் பைக்கில் போயிட்டுருக்கான் ஏன்? அப்போ அவனும் அவனெல்லாம் நாளைக்கு வந்து இந்த மாதிரி பேருந்துகள் வரவே கூடாதா? அவனுக்கு உரிமையே இல்லையா? ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப அபத்தமான ஒன்று. அரசாங்கம் முதல்ல அரசாங்க பேருந்துகளை வந்து முதல்ல ஒழுங்குபடுத்தணும், அப்புறம் தனியார் பேருந்துகள் கட்டணத்தை வந்து பண்ணணும். உடனே ஆம்னி பஸ்காரங்க ஸ்ட்ரைக்குக்கு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க. ஏன் ஒரு அரசாங்கம் நினச்சதுன்னா கோர்ட்டுக்கு போனாலும் கூட அதை தாண்டி சட்டத்தை நிறைவேற்ற முடியாதா? ஏன்னா ஆம்னி பேருந்துக்காரங்க கவனிச்சிருவாங்க, குறிப்பிட்ட அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் கவனிச்சுறாங்களான்னு தெரியல. அந்த கவனிக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு விஷயம் வந்து இப்போ கத்திப்பாராக்குள்ளே வந்து 6 மணிக்கு மேலே வரக்கூடாது தாம்பரத்திலே திரும்பணும். ஒரு வாட்டி கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு, ஆனால் ஆக்சுவலாக வந்து அவன் சொன்ன டைம் வந்து 5:30 கொண்டு வருது, ஆனால் அவன் வந்து கூடாஞ்சேரியே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு தாண்டிட்டான். இந்த மாதிரி பிரச்சனை ஆனாலும் 6 மணிக்கு மேலேயும் கத்திப்பாராவுக்கு நோக்கி பல பேருந்துகள் வருது, கேட்டதுக்கு கவனிக்கிறாங்க சார். இது அங்கே இருக்கிற ஆர்டிஓ வந்து எப்போவாவது ஒரு நாள் நிற்கிறாங்க, நின்று அவங்களுக்கு தேவையான கேஸை போடும்போது போடுறாங்க சில விஷயங்கள். அதாவது இது எப்படி இருக்குன்னா இப்போ டாஸ்மாகில் போகும்போது 5 ரூபா ஏற்றி விற்கிறான்னு எவனோ ஒருத்தன் முன்னால் நின்று சண்டை போடுவான், ஏன்ப்பா சண்டை போடுற பின்னால் இருக்கிறவங்க கேட்பான், நான் கொஞ்சம் சீக்கிரம் போனோம், நீ சண்டை போடுறதுனா தனியாக போய் சண்டை போடு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி தான் இருக்குது, ஏற்றுறாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த கோயம்புத்தூர் குசும்பு அந்த மாதிரி சார் 3000 ஏற்றுனா வராங்க,
திருநெல்வேலியும் அப்படிதான் பல ஊருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா மறுநாள் போயிட்டு வேலை பார்க்கணும் ஃபெசிலிட்டி, இதை வந்து அவங்க ஃபெசிலிட்டி சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி 100 ரூபா இல்ல 200 ரூபா கூட ஏற்றிக்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க. இப்போ வந்து கவர்மெண்ட் அமைச்ச புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து போகும்போது 1008 நொட்டை சொன்னாங்க. இங்கே பப்ளிக் 1008 நொட்டையோட உன்னோட வண்டியில் டிராவல் பண்ணுறாங்களே, இதை பற்றி யாரும் கவனிக்கிறதுல. இன்னொரு விஷயம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நம்ம தனியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த ஆன்லைனில் வந்து காட்டும்போது சீட்டு ஃபோட்டோஸ்லாம் கூட பழைய ஃபோட்டோஸை போட்டு ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் எவ்வளோ சொன்னீங்க, 900 ரூபா 1000 ரூபா, ஆனால் உள்ளே போனால் 4000 ரூபா வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபான்னு காமிக்கும், கிளிக் பண்ணி ஆன்லைன் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா உள்ளே 800 ரூபான்னு காமிக்கும், கிளிக் பண்ணி போனீங்கன்னா 1000 ரூபா நிற்கும். அதில் ஜிஎஸ்டி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், இருந்தாலும் 1000 ரூபா 1800 ரூபா நிற்கும். அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது குறைஞ்ச விலையில் காமிச்சு உள்ளே போனோன்னா ரேட் அதிகமாக வைக்கிறது ஒன்று இருக்குது. ஒன்று ரெண்டாவது, இப்போ வந்து இப்போ ஐஆர்சிடிசிலையும் இதே மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, தனியார் ஆப்புகளுக்கெலாம் கொடுத்துருக்கானுங்க. தனியார் ஆப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிற மாதிரியே காமிப்பான். நீங்கள் போய் கூடவே என்ன சொல்லுவாள், நீங்கள் ஃபுல் பேமெண்ட் எடுத்துக்கிட்டால் 300 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 300 ரூபா டிக்கெட் உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும்னா கூட ஒரு 100 ரூபா கட்டுங்க பண்ணுங்க, சரிங்களா? கூட 100 ரூபா கட்டினோம்னா அந்த 300 ரூபா அப்படியே வந்துடும், இந்த 100 ரூபா அவனுக்கு போயிடும். இது ஒரு குட்டி சேஞ்ச் நேச்சிங் வழிபறி மாதிரி தான் போல இருக்கு. போக்குவரத்தில் ரயில் போக்குவரத்து ரொம்ப அநியாயமாக பண்ணுறானுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, சரி 300 ரூபாக்கு எனக்கு வேண்டாம் நான் கொடுனா 150 ரூபா கையில் கொடுப்பானுங்க. ஸோ இவனை கேன்சலேஷன் டிக்கெட் மூலமாக இது மூலமாக ஆப்புகள் வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான. ரயிலில் வந்து 1000 பேர் போவாங்க, நினச்சி பாருங்க, 100 ரூபா 100 ரூபாய்னா 100,000 பேர் ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா எடுத்தாங்கன்னா இந்த பேடிஎம் அதே மாதிரி கன்ஃபார்ம் டிக்கெட் போன்ற ஆப்புகள் எல்லாம் வந்து இந்த அயோக்கியத்தில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி கன்ஃபார்ம் டிக்கெட் என்ன பண்ணுவான்னா, பணத்தை நீ நமக்கு ரீஃபண்ட் பேங்க் அனுப்ப மாட்டான், அவன் வேலெட்டுக்கு வச்சுக்குவான். நீங்கள் வேலெட்லேருந்து வாங்கணுன்னா 5 டேஸ் 10 டேஸ் டைம் கேட்பான். ஸோ திரும்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், வெளியில் வர முடியாத மாதிரி பண்ணுறது. இவ்வளவு போக்குவரத்து துறைகளில் நடந்துக்கிட்டு இருக்க அநியாயங்கள் வந்து ஆம்னி பேருந்தாகட்டும், ஐஆர்சிடிசினுடைய ப்ரைவேட் ஆப் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ட்ரெயினில் வந்து ஃபுல்லுன்னு காமிச்சா கூட இந்த ஏஜென்ட் மூலமாக போனால் எப்படி டிக்கெட் கிடைக்குதுல்ல, அவங்க வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 ரூபாலாம் மேலே விற்கிறாங்கல்ல, அவன் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறான்னா, ஒரு இப்போ ஒரு 1000 டிக்கெட் இருந்ததுன்னா 500 டிக்கெட் அவன் ஹோல்டு பண்ணி எடுத்துக்கிறான், அவன் வித்துற முடியும்னு அவனுக்கு தெரியும். அவன் கடைசி நேரம் வரைக்கும் வந்து அதை ஃபில்லு ஃபில்லுன்னு காமிச்சிட்டு கடைசியில் என்ன சொல்லுவான், சேம் டிக்கெட் சேம் ட்ரெயினில் உங்களுக்கு தட்கல் இருக்குது அப்படின்னு அவனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். ஸோ தட்கல்ங்கிற பேரில் இவன் கூடுதலாக பணத்தை போடுறான், அது ஐஆர்சிடிசிக்கு போகுதான்னு தெரியல, இவனே ஹோல்டு பண்ணி கடைசி வரைக்கும் வச்சுட்டு டிமாண்ட் வந்தோடனே இவனே கூடுதல் விலைக்கு விற்கிறான். ஸோ போக்குவரத்து துறையில் 1000 கோடி ரூபாய் வந்து இந்த ஆம்னி பேருந்துகள் அதே போல் ஐஆர்சிடிசினுடைய அப்ளிகேஷன்ஸ் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டு வருது. நம்ம மக்களுக்கு எந்த மக்களுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் போய் அரசாங்கம் சரியில்லை, ஆட்சியாளர் சரியில்லைன்னு கத்திட்டு அவன் பாட்டில் அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஸோ இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதற்கான தீர்வு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீர்வு வந்து மக்கள் விழிப்புணர்வு வரணுங்க, எல்லா இடங்கள்லையுமே அவங்க குரல் கொடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து தேர்தல் நேரங்களில் குரல் கொடுக்கணும். இது வந்து பயணிகள் ஒரு கூட்டமைப்பாக இறங்கி கூட வந்து இதற்கு ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைக்கலாம். தேர்தல் அறிக்கையில் சொல்கிற பல விஷயங்கள் மாதிரி இதை ஒரு அறிக்கையில் ஒரு விஷயமா சேர்க்கணும்ல, எல்லாருமே ஊர் விட்டு ஊர் வந்தவங்க தானே. தேர்தல் அறிக்கை சொல்றதே நிறைய தெரியல, போறாங்க இல்ல. அப்போ அப்படி வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா, இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இப்ப எத்தனை தடவை வரீங்க? இப்ப சென்னைக்கு ஒரு 5 தடவை வரீங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு பிடித்தம், எவ்வளவு உங்களுக்கு சேமிப்பு கிடைக்குது? ஒரு முறை வந்துட்டு போனா 3000 ரூபா வேணும். அப்போ ஆமா, மாதத்துக்கு அப்போ ஒரு 5 தடவை வந்து போனா 15000 ரூபா செலவாகுது. இது ரயில் வந்து முறையா கிடைச்சதுன்னா ஒரு வந்துட்டு போறதுலயே ஒரு 1500 ரூபாயில வந்துட்டு போலாம். 1500 ரூபாயில வந்துட்டு போனா, ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் பதிவு பண்ணுறதுலையோ, முன்கூட்டியே பதிவு பண்ணாலும் அப்படி தான், நீங்கள் நான் 3 நாள் முன்னாடி பதிவு பண்ணால் மட்டும்தான் இருக்கும். 3 நாள் முன்னாடி நம்ம ட்ரிப்பில் சொல்ல முடியாது, திடீர்னு வர வேண்டியது இருக்கும். அப்போ ஆம்னி பேருந்துகளுக்கு போனோம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா டிக்கெட்டே கிடைக்காது, 1800 ரூபா 2000 ரூபா போகுது. ஓகே, ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்டாக அரசுக்கு என்ன சொல்கிறீங்க, ஆம்னி பேருந்துக்கு இறுதி என்ன சொல்கிறீங்க? பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும். இப்போ கொள்ளையடிக்கிறதான் காசு, கிடைச்ச காசு கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட கொடுமை இருக்காது, அதற்குண்டான பலனை அவங்க தான் அனுபவிக்கணும். நம்ம என்றைக்கு இருந்தாலும் மக்கள் ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க, அப்புறம் கொந்தளிச்சிருவாங்க. அதற்குள் அரசாங்கமும் ஆம்னி பேருந்துகளும் அடக்கி வாசித்து மக்களுக்கான ஒரு நியாயமான விலையை வந்து நிர்ணயிப்பது, அதே போல் அரசாங்கம் வந்து நியாயமான விலையில் இந்த வசதிகள் கிடைக்க பெறுவதை உறுதி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. ஏன்னா மக்கள் தூக்கி வீசுவாங்க. ஆனாலப்பட்ட மோடியே இப்போ வந்து மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பெரிய அரசு. ஓகே, உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே பயணத்தை நம்பியிருக்கோம், பயணம் வந்து சேஃபாக இருக்கணுன்றதை விட சேமிப்பும் சேஃபாக இருக்கணும்னு தான் மக்களோட எதிர்பார்ப்பு. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.